அழைப்பாளர் சகோதரர் சாபிர் முகமது ஹாஷிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குரங்கடை கையில பூமாலை கடைச்சன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேருக்கு இது உதாரணமாக சொல்லுவாங்க. எப்படி குரங்கடை கையில பூமாலை கடைச்சிருக்கு அப்படின்ட்டா, யார்ட கையில எது கிடைக்க கூடாதோ அதை கடைச்சா சொல்றது குரங்கட கையில பூமாலை. ஏன்? அதுக்கு பொறுமதி தெரியாது. சகோதரர்களே, இது நல்ல உதாரணம் தான். மொபைல் போன்ல கேம்ஸ் விளாடுறவங்களோட கையில ஸ்மார்ட் போன் கிடைக்கிறது. இவர்களுக்கு நீங்க ஆங்கிலத்தில் ஒன்று பேர் ஒன்று சொல்லலாம். மொபைல் போன்ல கேம்ஸ் விளாடுறவங்களுக்கு ஸ்டூபிட், STUPID, ஸ்டூபிட்னு சொல்லி நீங்கள் டிக்ஷனரியில் அடித்தா இதுக்கு மீனிங் வரும் என்ன தெரியுமா? லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம் குறைந்தவர்கள், அல்லது லேக் ஆஃப் காமன் சென்ஸ், பொதுவான அறிவு, சும்மா பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய எது சரி எது பீலன்ற அந்த பகுத்தறிவு, காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க. இது குறைஞ்ச மனுஷர்களுக்கு தான் சொல்கிறது இங்கிலீஷில் ஸ்டூபிட். மொபைல் ஃபோனில் கேம்ஸ் விளாடுறவங்கள பார்த்து உங்களுக்கு தாராளமாக சொல்லலாம் ஸ்டூபிட். ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து அதுவும் விசேடமாக ஸ்மார்ட் போன் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. சகோதரர்களே, தாய்மார்களே, நல்ல விளங்கி கொள்ளணும். சில போன்ஸ் இருக்கு அந்த கேம்ஸுக்குண்டே உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இருந்த போதும் அது வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்கு அனுமதிக்கப்படக்கூடாது. இந்த மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், இன்ஷால்லா விளங்கி கொள்ளலாம். முதலாவது, இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னா, இந்த மனிதர்களுக்கு ஓய்வு நேரம் இல்லாம போகும். ஃப்ரீ டைம், ஓய்வு நேரம் பத்தி தனியாக கேள்வி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கால நேரங்களை பத்தி எவ்வாறு நீ செலவழிச்சாயின்ற அந்த கேள்விக்கு இவருக்கு பதில் இருக்காது. கேம்ஸ் விளையாடுனேன் சொல்ற பதில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஓய்வு நேரம், முந்தி காலத்துல சொல்லுவாங்க பொழுதுபோக்கு, அந்த பொழுதை எவ்வாறு போக்குது, அந்த கால நேரத்தை எவ்வாறு போக்குறது. பொழுதுபோக்குன்னா மூணு பொழுதுபோக்கு இருக்கலாம். ஒன்னு அந்த பொழுதுபோக்கால என் அறிவு வளர்ச்சி ஏற்படணும், அப்படி அல்லாதே என் பிசிக்கலி என் உடம்பு என்ன செய்யப்படணும், அது ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய, என் உடம்பை நல்லா பாதுகாக்கக்கூடிய, எக்ஸசைஸ் செய்யக்கூடிய, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்தது இல்லாட்டி ஒரு வருமானம் வரக்கூடியதாக இருக்கும். பொழுதுபோக்கின் மூலமாக அறிவுல வளர்ச்சி ஏற்படணும், அல்லது உடம்புல ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் ஈடுபடணும். அப்படி இல்லாட்டி ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வழிகளை தன் பொழுதுபோக்காக ஆக்கணும். எந்த பிரயோஜனம் இல்லாத நேரமாக இந்த ஓய்வு நேரம் மாறும். யாரு மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடுறாங்களோ, கொஞ்சம் காலம் போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னா சுத்தம் குறையும். நீங்க இந்த பிள்ளைல அதிகமாக காணுவீங்க. இந்த ஆன்லைன் படிக்கக்கூடியவர்களும் ஆன்லைன்ல வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடியவர்களையும் நீங்க நல்லா கவனிப்பீங்க. இந்த கேம்ஸ் விளையாடக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்புக்கு வரும் பொழுது, அழகாக ட்ரெஸ் பண்ணி பாடசாலை போன புள்ள, அழகாக பசந்த ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு போனவர், சாரத்தோட மூஞ்ச கழுவாம பல் தீட்டாம ஆன்லைன் ஸ்டடீஸும் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. உடம்புல ஷர்ட்டும் இருக்காது, வெறுமனே தலையும் சீவிரிக்காது. நீங்க அதே மாதிரி இந்த கேம்ஸ் விளாடுற பழக்கம் இல்லாத பிள்ளையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே மாதிரி வீட்டில் அழகான முறையில் அந்த படிக்க ஆன்லைன் கிளாஸ் வரப்போல தலை சீவி மூஞ்சி கழுவி சாப்பாடு சாப்பிட்டு இந்த பாடசாலைக்கு போற மாதிரியே தான் குழந்தை வைப்பீங்க. அதனால தான் பல மதரசாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது ஆன்லைனாக இருந்தாலும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட வரணும். இந்த ஆன்லைனோட தொடர்பு படக்கூடியவர்கள், இந்த ஸ்கிரீனோட தொடர்பு படக்கூடியவர்கள் இதனால என்ன செய்வாங்க, சுத்தம் இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த ஹியூமன் டச் இல்லாம போகக்கூடிய, மெஷினோட டச் ஆகக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு பார்ப்பாங்க, யாருமேனே பாக்குறாங்க இல்லைன்ற ஒரு மனோநிலை ஒன்று வாரது. ஆகவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சுத்தம் குறையும். நான் சொல்றத நல்ல மார்க் பண்ணிக்கோங்க. மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடக்கூடிய அதிகமான இளைஞர்கள் யூரின் பாஸ் பண்ணாலும் சுத்தம் செய்யாதவர்களாக காலப்போக்கில் மாறுவாங்க. பாத்ரூம் போயிட்டு கழுவாம வாரன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படும், சுத்தம் குறையும். இது ஸ்கிரீன் அடிக்ஷன் தனி பாடம். அந்த ஸ்கிரீன் அடிக்ஷன்ல இந்த மொபைல் போன் கேம்ஸ் காலப்போக்கில் இந்த மனோநிலைக்கு தள்ளப்படும். அடுத்தது தான் கண்ணியம் இல்லாமல் போகும். தனக்கு தண்ட மேலேயே கண்ணியம் இல்லாமல் போகும். தான் தண்ட மேல ஒரு இரக்கம் இல்லை. தான் ஏன் தனக்கு மேல இரக்கம் வந்தா டைமுக்கு சாப்பிடுறது, டைமுக்கு தூங்குறது, தன்னை அழகா வச்சிருக்கிறது, தன்னை தலை சீவி இருக்கிறது, தன்னை நகங்களை வெட்டுறது, தண்ட மேல ஒரு கண்ணியம் இல்லாம போயிட்டுரும். அதுக்கப்புறம் யார்ட மேலேயும் கண்ணியம் இருக்காது. இந்த மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடுறவங்கள வாயில ஒரு வார்த்தை ஒன்று வரும், யாராவது கூப்பிட்டா வாரேன் வாரேன்றது. மாப்பிள்ளையும் இந்த மாதிரி அடிமை ஆகுவாரு, மனைவியும் இந்த மாதிரி அடிமை ஆகுவா, குழந்தைகளும் இந்த மாதிரி அடிமை ஆகும். மனுஷரை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. கூப்பிட்டா என்னான்னு கேட்கிற பழக்கம் இருக்காது. அப்படியே ஒரு மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி அப்படி அதை பார்த்து கொண்டே இருப்பாங்க. வாரேன் வாரேன்
யார் என்ற சத்தம் மட்டும் வரும், ஆட்கள் வரமாட்டாங்க. சகராத்துடைய நிலைமையிலேருந்து கூப்பிட்டாலும் வாரேன்ற சத்தம் தான் வரும், ஒரு வாயில தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஆள் வராது. இது பெத்த புள்ளையும் இந்த நிலைமைக்கு தள்ளப்படும். அடுத்ததுதான் மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடக்கூடியவங்களுக்கு வர ஒரு விஷயம் தான் கோபம் வரும். கண்ணியம் இல்லாத வார்த்தைகள் பேசுவாங்க, உமா கேசுவாங்க, வாப்பா கேசுவாங்க. இந்த கோபத்தால பெற்றோரை கொலை செஞ்ச புள்ளிகளும் இருக்கிறாங்க, இந்த கோபத்தால தாத்தா தங்கச்சிக்கு அடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த கோபத்தால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாத குணம் கொண்டு வரும் இந்த மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு. இந்த கோபம் வந்துட்டுன்னு சொன்னா ஷைத்தான் வந்துட்டான் அர்த்தம். ஆகவே இது அல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதை எப்படி தடுக்கிறது? தடுக்கிறண்டா முதலாவது சிறுவர்களை எப்படி தடுக்கிறது, பெரியவர்களை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்றேன், நிறைய வேறையாக பேசலாம். இது தனி டொப்பியாக சின்ன பிள்ளைகளாக இருந்தால் மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடும் பிள்ளையுடன் அவசரமாக சண்டை பிடிச்சி சரி கையில் உள்ளதை பறிச்சு நிப்பாட்டுங்க, அனுமதிக்காதீங்க. கத்தியால நெகம் வெட்ட போறேன்னு ஒரு புள்ள சொன்னா சரி பரவாயில்ல வெட்டட்டும் அனுமதிக்கிறது இல்ல, அந்த கை நிக்கிற கத்திய பேசி எடுக்க இல்லாட்டி சண்டை பிடிச்சி சரி எடுக்கணும். சொல்லி விளங்காத புள்ளையோட நீங்க என்ன செய்யணும், அதை நிப்பாட்டுங்க. ஒரு உமா சொல்றாங்க, என் பொடி ஒரே கேம்ஸ் விளையாடிக்கொண்டே இருப்பான் சார், எவ்வளவு சொன்னாலும் கேட்கறான் இல்ல சார். அப்ப நான் சொன்னேன், என்ன செய்யன்னு கேக்குறீங்களா? ஓ என்ன செய்ய, அந்த போனை கையிலேருந்து எடுத்துருங்க, அதை நிப்பாட்டுங்க. அப்பயும் அவன் நிப்பாட்டான் இல்ல சார், நான் அவன் எடுத்து எடுத்து எப்படி விளையாடுறான் சார், எனக்கு நிப்பாட்டி கொள்ள இல்லாம இருக்கு சார்ன்றாங்க. மகனுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன், இவரும் பாடசாலை போற வயசு இல்ல 4 வயசுன்னு சொன்னாங்க. நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், புள்ள நீங்க வளர்க்குறீங்களா, புள்ள உங்களைய வளர்க்குதான். தாய்மார்களே, ஒரு வயசுக்கு உட்பட்ட புள்ளவங்களோட புள்ளைகளாக இருந்தால் நீங்க இமீடியட்டாக அதை நிப்பாட்டணும், எப்படி சரி அதை கையிலேருந்து பறிச்சு எடுக்கணும். பெரியவர்களாக இருந்தால் பேசியோனும் அவ்வளோ அது விஷயமாக இதை நிப்பாட்டுங்க, இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன், நிப்பாட்டுங்க, பேசிக்கொண்டே இருக்கணும். நிப்பாட்டுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். என்ன கோபப்பட்டாலும் பரவாயில்ல, இதை நிப்பாட்டுங்க, இதை வானம், இது சார் இல்லைன்னு பேசி 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 என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். அதே போல சிறுவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நிப்பாட்டுறதோட சில கேம்ஸ் அது தனியாக நாங்கள் வேறையாக பேசலாம். நம்பர் 1 நிப்பாட்டுறது தான் நம்பர் 1. இமீடியட்டாக சில தவறுகள் இருக்கே அதை மெதுவாக நிப்பாட்டுறதில்ல, இமீடியட்டாக நிப்பாட்டும். ஏண்டா லிட்டில் லேட் இஸ் டூ லேட். எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக நம்மளை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்.